ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் அக்ரிலிக் மாடலில் ரெண்டு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணி இருக்கிறோம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபயரில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் ப்ளஸ் இதனோட ஆடியோ குவாலிட்டி என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரண்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல், சென்டர், ரியர், ஃப்ரண்ட்டு, பேஸு ட்ரிபிள் வந்துடும். யூஎஸ்பி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும், போர்ட்டு மட்டும் தனியாக கழட்டி வைக்கிற மாதிரி வரும். இது வந்து சப்பு கண்ட்ரோலு. யூஎஸ்பி ஆக்ஸு டிவிடி பிளேயர் இதிலே மென்ஷன் பண்ணிக்கும். ஒரு சுவிட்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு சுவிட்சி ரிலீஸ் ஆகிரும், அந்த மாதிரி கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லுக் நல்லா நீட்டாக வந்திருக்கு. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் வரும் இந்த ஸ்டிக்கரை நல்லா பிரிக்கலை, அவங்களே பிரிச்சுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இது ஆர்டர் கொடுத்த இந்த அண்ணன் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஃபாரினில் இருக்கார். அவர் வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு சேர்ந்த தஞ்சாவூரில் இருக்கார். அவருக்காக ரெடி பண்ண ஆம்பிள்ஃபயர் இது. இந்த ஆம்பிள்ஃபயர் பார்த்துட்டிங்க அப்படின்னா திருப்பூர் சேர்ந்த நண்பருக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன். ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட்டு, ப்ரைம் போர்டும் பூம் போர்டும் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஒருத்தர் வந்து கொஞ்சம் வால்யூம் அதிகமாக கேட்குறனால வந்து பார்த்திங்கன்னா நான் பூம் போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அந்தாலும் வந்து வால்யூம் கொஞ்சம் இதாக கேட்குறனால ப்ரைம் யூஸ் பண்ணிக்கிறேன். மற்றபடி யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் எல்லாமே ஒரே தான், ஒரே டைப் தான். மொத்தம் மூணு மாடல் இதே மாதிரி ரெடி பண்ணேன். இன்னொரு மாடல் எடுத்துகிட்டிங்கன்னா 7294 போட்டு ரெடி பண்ணிப்பா, அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். 7294 ரெடி பண்ண ஆம்பிள்ஃபயர் பார்த்திங்கன்னா நல்ல ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்குது, பட் ஆனால் காஸ்ட் வைஸ் பார்த்து அதிகமாக இருக்கும். இதோட ப்ரைஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 9000 ரேஞ்ச் வரும். இதில் வந்து அவங்க கேட்டதோட நான் அதிகமாக பண்ணிக்குவேன். இதுக்கு நான் ரெஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா 24 8 ஆம்பியர், நான் 24 10 ஆம்பியர் போட்டு பண்ணிக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 9000 ரேஞ்ச் வரும். 8 ஆம்பியர் போடும்போது கொஞ்சம் ரேட்டு குறையும். எல்லாமே நான் 10 ஆம்பியர் போட்டு இது பண்ணியிருக்கேன். நல்லா நீட்டாக வைரிங்லாம் பக்காவாக பண்ணி ஆடியோ கிளாரிட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு உட்காந்து டெஸ்ட் பண்ணி எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். வால்யூம் கம்மியாக இருந்தாலும் அந்தளவுக்கு நீங்கள் கேட்குற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆம்பிளிஃபயரில். ஸ்பீக்கர் பொறுத்தவரையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்பீக்கர் எடுத்துகிட்டிங்கன்னா 6 இன்ச் ஸ்பீக்கர், 5 ஸ்பீக்கர் நான் ரெஃபர் பண்ணுறேன். லெஃப்ட் ரைட், சரௌண்ட், லெஃப்ட் ரைட், சென்டர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் ஸ்பீக்கர் 5 யூஸ் பண்ணலாம். ஊஃபர் லெஃப்ட் ரைட்டுக்கும் ஃபுல் ரேஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா சரௌண்டுக்கும் சென்டருக்கும் யூஸ் பண்ணினா நல்லாயிருக்கும். சப் ஊஃபர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 12 இன்ச் 90 JPL யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். கேபிட்டல் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். உள்ளே என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணிக்கிற பற்றி பார்க்கலாம். என்னோடய ஆடியோ டெஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸ்புக் லிங்கில் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிற பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். 24 10 ஆம்பியர் யூஸ் பண்ணிக்கிறேன். கெப்பாசிட்டி எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 50 10000 ரெண்டு யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரே மெட்டல் ரைடு போட்டிருக்கிறேன். ப்ரோலாஜிக்கு செக்ஷன் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நம்ம வசந்தோட ப்ரைம் போர்டு தான் யூஸ் பண்ணிக்கிறேன், லேட்டஸ்ட் வெர்சன். இதுக்கு வந்து ஃபில்டர் போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் சுவிச்சிங் போர்டு. இந்த சுவிச்சிங் போர்டு எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த 18 பின் சுவிட்சி நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் வரும். இதை வந்து ஒரு லைன் நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னா மற்ற சுவிட்சையுமே எடுத்துகிட்டு நம்ம மாற்றணும். இதை நார்மல் கேபினட் அப்படின்னா நம்ம மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக மாற்றிடலாம். இதுவே இந்த அக்ரிலிக் பேனல் போட்டு பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாதனால பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவிட்சிங் போர்டு நான் அதிகம் நான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயும் சின்ன சின்ன எரர் வருது, இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 5 சேனலுக்கு எடுத்திங்கன்னா நம்மளோட 7265 5 சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வீட்டுக்கு நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி வேணுமா, இதுவே போதுமானது. அதிகம் வந்து 7265 தான் நான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆடியோ வந்து நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது, அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். லெஃப்ட் ரைட் சரௌண்டுக்கு ப்ளஸ் சென்டருக்கு வந்து நான் மோனோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சப் ஊஃபருக்குன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா பீட்ஸ் கம்பெனியோட எஸ்டிகே பவர் ஆம்பிள்ஃபயர் மோனோ போர்டு தான். இது வந்து எஸ்டிகே சர்க்கியூட்னால வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் நல்லாவே இருக்குது. நாலுமே 5200 யூஸ் பண்ணிக்கிறாங்க. 24 வோல்ட் கொடுத்தாவே போதுமானது, இதுக்கு வந்து நீங்கள் அதிக வோல்ட்டு கொடுக்க தேவையே கிடையாது.
நம்ம நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓல்ட் அதிகமாக கொடுத்துட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. எப்பயுமே ஓல்ட்டை வந்து கம்மியாக கொடுத்துட்டு ஆம்பியர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நாலுமே 5200 யூஸ் பண்ணுற ஐசி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 மேலுக்கு தாண்டவே தேவையில்லை, ஆம்பியர் மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 சேனல் ஸ்பீக்கர் பொடிஷன் நம்ம யூடியோட ஸ்பீக்கர் பொடிஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன், சப்புக்கு மட்டும் போதுமானது, மீதி 5 சேனலுக்கு தேவையில்லை. 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடும், அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நார்மல் டெம்பரேச்சர் தான் ஆகும், ரொம்ப ஹையாலாம் ஆகாது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நீட்டாக ரீஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக பண்ணியிருக்கேன். இந்த போர்டு நீங்கள் கழட்டி பார்த்திங்க அப்படின்னா கூட ஒயர் அதில் அதிகமாக இருக்கும், அதாவது சர்வீஸ் வந்து என்கிட்டே வராதுன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் லோக்கல் யாராவது கொடுத்து பண்ணும்போது இந்த செட்டு வந்து பார்த்து அவங்க நீட்டாக வந்து பண்ணி கொடுக்கணும். அதாவது இப்போ என்கிட்டே நிறைய செட்டு வருது அப்படின்னா ஒயரிங் சரியில்லாதனால பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டு தான் நான் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி அவங்க கைக்கும் போகும்போது ஒயரிங் பிரிச்சுட்டு பண்ணாத அளவுக்கு நான் வந்து நீட்டாக வந்து ஒயரிங்லாம் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்துக்குமே தனித்தனியாக கலர் போட்டு நான் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா இந்த செட்டை நான் மட்டும்தான் ரெடி பண்ண முடியாது, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வேறு யார் கைக்கு வேணால் போகலாம். அதனால் வந்து நீட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒயரிங் வந்து பக்காவாக நான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த போர்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே ஆல்டர் பண்ணியிருக்கிறேன், 7265 அந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கிறேன். என்ன ஆல்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு சிலர்லாம் கேட்கலாம். அதாவது ஒரு டைப் ஆஃப் இந்த போர்டு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எஸ்டிகே மாடலில் இருக்கிற ஐசிக்கு தான் அவங்க வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணும்போது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே 7265 7294 2030 2050லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ப்ரொலாஜிக்கு போர்டு இருந்தாலும் சரி அதில் கொஞ்சமாச்சும் நீங்கள் ஆல்டர் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு உண்டான ஷார்ப்னஸ் கெயின் எல்லாமே போகும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது பாட முடியும், அந்த ரிசல்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த போர்டு இருந்தாலும் சரி நான் ஆல்டர் பண்ணி தான் போடுவேன். சப்போஸ் எந்த மாதிரி ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா என்னோடய வீடியோவில் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா நீங்கள் எந்த மாதிரி ஐசி யூஸ் பண்ணுறோம் எனக்கு தெரியாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஐசி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏதாவது உங்கள் ரிசல்ட் வரல அப்படின்னா என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அந்த டீட்டெயில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். இப்போ என்னோடய ஆடியோ டெஸ்டிங் எப்படின்னு பார்க்கலாம். பாட்டு வந்து ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது, விட்டு விட்டு ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நார்மல் வால்யூம் வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சென்டர் மட்டும் இப்போ ப்ளே பண்ணுறோம் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா சென்டர் மட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா சரவுண்டு ப்ளே பண்ணுறோம் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ட்ரிபிளும் பேஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நைஸாக வரும். சப்வூஃபர் பழைய பாட்டுங்கும்போது சப்வூஃபர் நம்மளுக்கு பேஸ் கொஞ்சம் கம்மியாக வரும், புது பாட்டாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் பேஸ் நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா 7294 வச்சு ரெடி பண்ணிக்கிறேன், நல்ல கிளாரிட்டி பயங்கரமாக இருக்குது. 7294 பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமலே இருந்தேன், காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா ஐசி ரேட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு, அதனால் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்காது இருக்குது, பார்த்தோன்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது. அதனால் 7294 இப்போ யாருமே போடுறதில்லை, யாருமே யூஸ் பண்ணுறதில்லை. ஒருத்தர் வந்து ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கணும், எனக்கு ரேட்டு அதிகமாக தானே ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னதுனால 7294 வந்து நான் போட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி போகிறேன் நான். அதே மாதிரி தீபாவளி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக அது வரும். இந்த 2-1 நாளில் வீடியோ போடுவேன், பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், என்னை பொறுத்தவரையும் என்கிட்ட கொடுக்குற கஸ்டமர் வந்து அவங்களுக்கு திருப்தியாக நான் பண்ணி கொடுக்கணும், கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அவங்க கேட்குறதுமா நம்ம பண்ணி கொடுக்கணும். ஒரு சிலர்லாம் வந்து சும்மா டைம் பாஸுக்கு கேட்குறீங்களா இருக்காங்க, தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி எனக்கு மட்டும் யாருக்குமே பண்ணாதீங்க, ஏன்னா அவங்களோட ஒர்க்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் வந்து நீங்கள் மினிமம் பட்ஜெட்டில் ஒரு ஆம்பிள்ஃபை ரெடி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு யார்கிட்ட வேணால் கொடுத்து ரெடி பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இதுவே அக்ரலிக் பேனல் போட்டதுனால மட்டும்தான் இந்த ரேட்டு, இல்லை நார்மலாக போட்டு பண்ணுற மாதிரி இதுவே போதுமானது வீட்டுக்கு. நம்ம வந்து நம்மளோட ஆசைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆம்பிள்ஃபைர்லாம் செஞ்சிடும், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோமா அதை பற்றி நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட கஸ்டமர் கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரைஸ் கம்மியாக தான், லோ பட்ஜெட்டில் தான் அதிகம் பண்ணுறது. ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு வந்து காசு செலவு பண்ண எனக்கு எண்ணமே கிடையாது. இந்த ரெண்டு சப்பு போடுங்க, நாலு சப்பு போடுங்க, லெஃப்ட் ரைட் 8 இன்ச்சு 10 இன்ச்சு போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க வந்து அதிகம் பண்ணுறதில்ல. அப்படியே அவங்க கேட்டாலும் அவங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வச்சு நான் பண்ணி கொடுத்துருவேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்பட்ட நிறைய நண்பர்கள் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் பண்ணிக்கிங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி எண்ணமே இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களோட விருப்பத்தை நம்ம செஞ்சு கொடுக்கணும், அதுதான் நம்ம என்னோட வேலை. இருந்தாலும் அவங்க தெரியாதனால கேட்கறாம நம்ம தெளிவுபடுத்தலாம்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப நேரம் பாட்டு ப்ளே பண்ணாலும் இந்த காப்பிரைட் இஷ்யூ வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் அது யூடியூப்பில். அதனால் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லிங்க் கொடுக்குற, நீங்கள் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.